ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷு ஃபுட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மரவள்ளிக்கிழங்கு நெருப்பில் சுட்டு சாப்பிட்றதாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து நாங்கள் எப்படியெல்லாம் சுட்டோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, நான் வந்து நாலு குச்சிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ வந்து நம்ம நெருப்பில் சுட்டு சாப்பிட போகிறோம். அது எப்படி சுட்டு சாப்பிடுவோங்கிறத பார்க்கலாம். பாருங்க, நாங்கள் இப்போ வந்து கிழங்கு வந்து சுட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு செங்கல் வச்சுட்டு அது மேலே கம்பி மாதிரி ஒரு மூணு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் கீழே வந்து நெருப்பு போட்டுட்டு அது மேலே வந்து அந்த கம்பி மேலே வந்து கிழங்கு வச்சுருக்கோம். தண்ணலில் வச்சு தான் கிழங்கு சுடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி சுடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. ஃபுல்லாக வந்துட்டு கிழங்கு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கெல்லாம் எல்லா பக்கமும் திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சைடாக வெந்துடும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வேகாமல் இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். போட்டு சுடுறதே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து கிழங்கு வெந்துருமாட்டிருக்கு. இது கொஞ்சம் டைம் ஆகுது, பாப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. நாங்கள் இன்னைக்கு கிழங்கு சுட்டு சாப்பிட போதும். உங்களுக்கு வேணுமா? வாங்க சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கிழங்கெல்லாம் வெந்திட்டுருக்கு. கிழங்கு வேக வேகவே அதிலிருந்து வர மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் தணலில் போட்டு வேக வைக்கிறதோட இந்த மாதிரி வேக வச்சோம்னா ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து லேட் ஆகுது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு குத்தி பார்க்குறோம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த கிழங்கு வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. சுட்டுக்கிழங்கு சாப்பிட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய். கிழங்குலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒவ்வொன்றா எடுத்துடலாம். கிழங்கு வரமாட்டேங்குது. அதை உடைக்க வேண்டாம்பா. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கிழங்கு பாருங்க, நாங்கள் உடைச்சி சாப்பிட்டுட்டோம். நல்லா வெந்திருக்கு. நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்டா, சுட்டுக்கிழங்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.